வணக்கம் அனைவருக்கும். திரும்பவும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த பதிவு இன்னைக்கு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த குபேர பானை ரகசியம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, பல கேள்விகளுக்கு வந்து என்னால் உண்மையிலே கமெண்ட்ல வந்து பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றதுக்காக தான் இந்த பிரத்யேகமான ஒரு வீடியோவே. அதாவது அந்த குபேர பானை ரகசியம் அப்படின்ற வீடியோல பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த பானையை பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சில அதாவது அந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த திசையை நோக்கி வைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி திசைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம அந்த பானையை வந்து பூஜை அறையில் தான் வைக்க போகிறோம். அதாவது பூஜை அறை அப்படின்னாலே வந்து அந்த பூஜை அறை வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். அதனால் நீங்கள் பானையும் கிழக்கு நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த திசையில் வைக்கணும் அந்த திசையில் வைக்கணும்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பூஜை அறையில் கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால கிழக்கு நோக்கியே கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானையில் இருக்க அரிசி பருப்பு உப்பை வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும்னு கேட்டிருக்கீங்க. இத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும் அப்படின்றது இல்லை, நமக்கு வண்டு பிடிக்காமல் பானை அரிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு 6 மந்த் ஒன்ஸ் நீங்கள் இதை மாற்றலாம். மாற்றும்போது ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா, கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. கால்படாத இடத்துல கொட்டணும் அப்படின்னா, நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் ரிவரோ இல்லை ஏதாவது ஆறு குளம் அந்த மாதிரி இருந்தால் போட்டுருங்க. பட் சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆறு குளம்லாம் எதுவும் கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் ஏரியெலாம் நிறைய இருக்குது, அந்த ஏரியில் மாதிரி போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த பானையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு சிலர் இந்த பானை, நிறைய பேர் வந்து இந்த பானை எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டால், இந்த பானை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதாவது இந்த டிசைன் உள்ள ஒரு மாடல்னு கூட, மாடல் உள்ள ஒரு பானை கிடைக்கிறது அரிது. மற்றபடி விதமான பானை, மண் பானைகள் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிசைன் உள்ள பானை தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, மண் பானை கூட கிடைக்கும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மண் சட்டிகள்லாம் விற்கிற கடை இருக்குது பார்த்தீங்களா, லோக்கலில் நான் சொல்கிறேன். ரொம்ப லோக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா மண் சட்டிலாம் விற்கிற கடைகள் இருக்குது. அவங்கள்ட்ட போய் கேட்டாலே இந்த மாதிரி ஒரு 3 அடுக்கு பானை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கடைகள்லாம் பார்த்தா, உங்களுக்கு மண் பானை விற்கிற கடைகள்லாம் பார்த்து கேட்டிங்கன்னா, இந்த பானை கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிரத்யேகமாக இந்த பானை இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு சென்னையிலையும் சரி மற்ற சிட்டிலையும் லோக்கலாக வந்து எங்கேன்னு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா நாங்கள் வந்து இந்த பானையை வந்து வாங்கினது வந்து மதுராவில், கிருஷ்ணர் பிறந்தார் இல்லையா அந்த ஊரில், மதுராவில் தான் வாங்கினது இந்த பானை. அதனால் இந்த பானை லோக்கலாக எங்கே கிடைக்குது அப்படின்ற நாலேஜ் எனக்கு கொஞ்சம் இல்லை. ஸோ உங்கள் பட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்றனால நான் கண்டிப்பாக நான் விசாரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால என்னால் வந்து இதை பற்றி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால தான் நான் கமெண்ட் கூட என்னால் சரி நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் மாதிரி கொடுத்துடலாம்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் கரெக்டாக உங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்றத பற்றி விசாரித்து நான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த பானையில் வந்து காசு மட்டும் போட்டு வைக்கலாமா, இந்த மாதிரி பொருள்கள் போட்டு வைக்கலாமா, நான் வந்து காசு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன் பொருள் வைக்கல அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதாவது காசு போடுறது போடாதது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, போட்டு வைக்கணும்னு இல்லை, எல்லாமே ஐதீகம் தாங்க. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய வந்து அடுத்த நிலைக்கு நம்மளை கூட்டிட்டு போகிறது. பொருள் வச்சு நம்ம வணங்குறோம். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பானை வந்து இந்த மாதிரி பானை தான் வாங்கணும் அப்படின்றது நமக்கு முக்கியமே கிடையாதுங்க. உள்ளே இருக்க அரிசி பருப்பு உப்பு இதுக்கு வந்து நம்ம கடவுளுக்கு நிகராக ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான் முதன்மை முக்கியம் இது. அதுக்காக உங்களுக்கு எந்த விதமான பானை கிடைச்சாலும் சரி, நீங்கள் அதை மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணுறதுல ஒரு தப்புமே கிடையாது. மற்றபடி காசும் போட்டு வைக்கலாம், இல்லை போட வேண்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. பருப்பு வந்து அரிசி பருப்பு உப்பு கட்டாயம் போடணும். அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்கள். காசு போடுறது வந்து 2ம்பட்சம் தான், உங்கள் விருப்பம் தான். ஸோ அநேகமாக உங்கள் எல்லோருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு பதிவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். என் இந்த குபேர பானை ரகசிய வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ அப்படின்ற அந்த கார்டில் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சந்திப்போம். நன்றி.